தோழர் சுரேஷ் அவர்கள் கண்ணகி முருகேசனுடைய வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வாதாடி அந்த தண்டனையை உறுதி செய்தார். தோழர் பாப்பா மோகன் அவர்கள் யுவராஜ் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு குற்றவாளியினுடைய வழக்கு சாட்சிகளை எல்லாம் குரல் சாட்சிகளாக மாற்றி ஏறக்குறைய 70க்கு மேற்பட்ட சாட்சிகள் எங்களுக்கு சம்பவம் தெரியாது என்று குரல் சாட்சியாக மாறிய ஒரு சூழலில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பின்னால் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தில் கூட பல்வேறு வகையான அவமானங்களை ஒரு அரசு வழக்கறிஞராக இருந்து எதிர்கொண்டு அதிலிருந்து மீட்டு அந்த வழக்கை தோல்வியின் விளிம்பியிலிருந்து மீட்டு பாதிக்கப்பட்ட அவர்களுடைய நியாயங்களை பேசுகின்ற ஒரு வழக்காக அவர் மாறியிருக்கிறார். அவருடைய முன்னுதாரணமான ஒரு வழக்கு. டெக்னிக்கல் வேர்ட் அவர் சொன்னார், தெர்மோபாரிக் பாம்ப். மாவட்ட மனித உரிமை நீதிமன்றங்கள், தோழர் சுரேஷ் போன்றவர்களுடைய பங்களிப்பு, கடற்கான் போன்றவர்களுடைய பங்களிப்பு முக்கியமாக அதில் இருக்கு. நாம் எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் பணியாற்றி இருக்கிறோம். தோழர் சுரேஷ் அவர்கள் கண்ணகி முருகேசனுடைய வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வாதாடி அந்த தண்டனையை உறுதி செய்தார். தோழர் பாப்பா மோகன் அவர்கள் யுவராஜ் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு குற்றவாளியினுடைய வழக்கு சாட்சிகளை எல்லாம் குரல் சாட்சிகளாக மாற்றி ஏறக்குறைய 70க்கு மேற்பட்ட சாட்சிகள் எங்களுக்கு சம்பவம் தெரியாது என்று குரல் சாட்சியாக மாறிய ஒரு சூழலில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பின்னால் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தில் கூட பல்வேறு வகையான அவமானங்களை ஒரு அரசு வழக்கறிஞராக இருந்து எதிர்கொண்டு அதிலிருந்து மீட்டு அந்த வழக்கை தோல்வியின் விளிம்பியிலிருந்து மீட்டு பாதிக்கப்பட்ட அவர்களுடைய நியாயங்களை பேசுகின்ற ஒரு ஒரு வழக்காக அவர் மாறியிருக்கிறார். அவருடைய முன்னுதாரணமான ஒரு வழக்கு. பொதுவாக இந்த வழக்கு என்பது உயர்நீதிமன்றத்தில் வந்தபொழுதுதான் அந்த வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கின்ற நியாயங்கள் எது என்பதை பற்றிய ஒரு வெளிச்சம் என்பது பொதுவாக வழக்கறிஞர் சமூகத்திற்கு மட்டுமல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அது கொண்டுவரப்பட்டது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய பிரிவு 8B என்ற அந்த புதிய பிரிவு, புதியதாக கொண்டுவரப்பட்ட அந்த அமெண்ட்மெண்ட், அந்த 2015 வரப்பட்ட அந்த சட்ட திருத்தம் நீதிமன்றங்களில் கவனத்திற்கு கொண்டு வராத ஒரு சூழல் இருந்தது. குற்றம் சாட்டப்பட்டவன் தான் அந்த நிரூபிக்க வேண்டும், எவன் வன்கொடுமைக்கு ஆளாகிறானோ, எவன் பாதிக்கப்பட்டானோ, எவன் நாதியற்று பேச முடியாமல் துன்புறுகிறானோ அவன்தான் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்ற அந்த அந்த வடிவத்தை வன்கொடுமை தடுப்பு சட்டம், சட்டம் வந்தாலும் கூட அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது என்பது வெளிச்சத்திற்கு வந்தது அவர் நடத்திய ஒரு வழக்கு தான் அந்த கோகுல்ராஜ் உடைய வழக்கு. மிக முக்கியமான அனுபவசாலி இருக்கிறார் தோழர் கௌசல்யா. தொடர்ந்து தன்னுடைய பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு தொடர்ந்து ஒரு பெண்ணுரிமைகளுக்காகவும் சாதி மறுப்பு திருமணம் செய்வோருடைய பாதுகாப்புகளுக்காகவும் ஒரு தொடர்ந்து செயல்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டு உரைகளும் மிக முக்கியமான ஒரு உரை என்பது மிக முக்கியமானது. நண்பர்களே, இந்த வன்கொடுமை, இந்த சாதி ரீதியான ஆணவ படுகொலைகள் நடைபெறுவது என்பது பொதுவாக வேறு சாதிகளில் சார்ந்தவர்களில் நடைபெற்றாலும் கூட பெரும்பான்மையாக 100க்கு 90 விழுக்காடு வன்கொடுமை என்பது ஒரு தலித் இளைஞன் வேற்று சாதி சார்ந்த பெண்ணை திருமணம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த இளைஞனை அழித்தொழிப்பது என்ற அளவிலே அது தேங்கி நிற்கிறது. பொதுவாக வேறு சாதி மறுப்பு திருமணம் செய்தாலும் கூட அந்த தாக்குதல் ஏற்பட்டாலும் கூட 100க்கு 90லிருந்து 95 விழுக்காடு தாக்குதல் என்பது ஒரு தலித் இளைஞன் தலித் அல்லாத
பிற்படுத்தப்பட்ட அல்லது வேறு வகையாக இருக்கின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார் என்ற அளவிலே தான் அந்த அந்த ஒப்பீடு, அந்த டேட்டா என்பது இருக்கிறது. இந்த சிந்தனை என்பது எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால், அதனுடைய தொடர்ச்சி என்பது மனுஸ்மிருதியில் இருந்து கூட வருகிறது என்று பி எஸ் கிருஷ்ணன் போன்ற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த ஆய்வாளர்கள், ஊழியர், அந்த சமூக ஊழியர்கள், அந்த அதிகாரிகள் தங்களுடைய ஞாபகங்களை பதிவு செய்கிறார்கள். மனுஸ்மிருதியில் இதுபோல தலித்து சார்ந்த ஒரு இளைஞன் தலித் அல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் சமூக ரீதியாக அது ஜனநாயகப்படவில்லை, சமூக ரீதியான நியாயங்கள் கிடைக்கவில்லை என்ற அளவிலே அது நிற்கிறது. அரசியல் ரீதியாக நாம் ஜனநாயக உரிமைகளை பெறுகிறோம், நமக்கான ரிசர்வேஷன்களை பெறுகிறோம், தேர்தலிலே பெறுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கிறது, அது பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்று சொல்கின்ற அளவிலே அது இருக்கிறது. ஆனால் சோசியல் ரைட்ஸ் என்று சொல்லுகின்ற அளவிலே சாதிகளை பார்ப்பது, தீண்டாமை கொடுமைகளை கடைபிடிப்பது என்பது பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடைத்த அளவு, சோசியல் ரைட்ஸ் என்பது நம் கிடைக்காத அளவுக்கு சமூகத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு நிலையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிளானிங் கமிஷன் என்பது ஏறக்குறைய 6வது பிளானிங் கமிஷன் திட்டக்குழு இருந்த பொழுது இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்கின்ற இளைஞர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளை பாதுகாப்பது குறித்து நம்முடைய நாட்டினுடைய 6வது திட்டக்குழு பிளானிங் கமிஷன் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தது. அந்த அறிக்கை என்பது மிக முக்கியமானது. பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் மற்றும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வருகிறது. சட்டம் என்பது தாயின் சாதியையோ அல்லது தந்தையின் சாதியையோ எடுத்துக்கொள்ளலாம் என்ற அளவிலே அது இருக்கிறது. ஆனால் அந்த பிளானிங் கமிஷன் வைத்த திட்டம் என்னவென்றால், அது குறித்த அறிவுரை என்னவென்றால், அந்த குழந்தைகளை சாதியற்ற குழந்தைகள் என்று வகைப்படுத்த வேண்டும். சாதியற்ற குழந்தைகள் என்று ஆனால் அந்த குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு என்பது மறுக்கப்படும் என்பது இயல்பான ஒன்று. ஆனால் அது மறுக்கப்படக்கூடாது, அந்த குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். எங்கே இருந்து இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால், பொதுப்பட்டியலில் இருந்து ஒரு எடுத்து அந்த குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்ற அளவிலே அந்த பிளானிங் கமிஷனுடைய அறிக்கைகள், திட்டங்கள் என்பதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவை எல்லாம் நடைமுறைக்கு வருவதில் நிறைய பின்னடைவுகள் இருக்கிறது. நடைமுறையில் அது வராத ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆணவ படுகொலைகள் என்பதில் ரெண்டு பேர் வகையான போக்குகள் இருக்கு, ரெண்டு வகையான இயக்கங்கள் போயிட்டுருக்கு. ஒரு இயக்கம் தனியான ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும், ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்காக தனியாக ஒரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அரசியல் கட்சிகளும் அந்த கோரிக்கையை நீண்ட காலமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னார்வ தொண்டு இயக்கங்களும் அது போன்ற ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டு இயக்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் ஏன் ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டம் வேண்டும் என்று வருகின்ற பொழுது, பல சமயங்களில் அது வீட்டுக்குள் நடைபெறுகின்ற ஒரு கொலையாக, வன்முறையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த கொலையிலிருந்து அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள், அது ஒரு சாதாரண தற்கொலைகளாக மாற்றி விடுகிறார்கள். இயல்பாக குற்றவாளிகள் தப்பிக்கின்ற ஒரு நடைமுறை இருக்கின்ற காரணத்தினால் அந்த குற்றத்தினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து சமூகத்தில் அதிகரித்து கொண்டே வருகிறது. எனவே தனிச்சட்டம் வேண்டும் என்ற ஒரு அளவில் நிற்க, சட்டம் ஒழுங்கு என்பது மாநிலங்களினுடைய பட்டியலில் இருந்தாலும் கூட ஒன்றிய அரசானது நாங்களே ஒரு சட்டத்தை உருவாக்குகிறோம் என்ற அளவிலே சொல்லி மாநிலங்களை சட்டம் இயற்றாமல் அதை தடுத்து அவர்களும் சட்டம் இயற்ற முடியாத அரசியல் சூழல் வந்துவிட்டது. மாநிலங்களுக்கும் அந்த அரசியல் சூழல் என்று வந்திருக்கு. இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, குற்றத்திற்கான தண்டனையை வாங்கி தருவது. மற்றொன்று, குற்றத்தை தடுப்பது அல்லது பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு இணையர்கள், சாதி மறுப்பு திருமணம் செய்கின்ற இணையர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு பெரிய அளவு வன்முறை வராமல் தற்காத்து கொள்ளுகின்ற ஒன்று ப்ரிவென்டிவ் மெஷர், இன்னொன்று நடந்து முடிந்த குற்றத்திற்கு தண்டனையை வாங்கி தருவது. இது ரெண்டு விஷயங்களும் ஒன்று சேர்ந்து வர வேண்டியது ஒரு சட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. எனவே அவர்கள் அந்த விஷயங்களை கோரிக்கை வைக்கிறார்கள்.
ஆனால் ஒரு தனி சட்டம் இந்த நாட்டில் உருவாவதில் ஒன்றும் பெரிய அதில் வந்து நமக்கு ஒன்றும் பெரிய மாற்று கருத்து இல்லை. அது வரட்டும், அது வருவது என்பது ஒரு கோரிக்கையாக, ஒரு தொலைநோக்கு திட்டமாக அது இருக்க வேண்டும். ஆனால் ஒரு தொலைநோக்கு திட்டம் அப்படி ஒரு சட்டம் வரும் வரை நாம் காத்துக்கொண்டே இருக்க வேண்டுமா என்ற கேள்வி வந்து கொண்டே இருக்கு. அது எந்த அளவு வரும், எந்த ஆண்டு வரும், எத்தனை ஆண்டுகளுக்கு கழித்து ஒரு தனி சட்டம் வரும் என்பதெல்லாம் ஒரு கேள்வியாக நம் முன்னே இருக்கிறது. இப்போ அதை நோக்கி நம்முடைய உழைப்புகளை செலுத்திக் கொண்டே இருப்பது, அதை நோக்கி நம்முடைய எல்லா முயற்சிகளையும் செலுத்திக் கொண்டே இருக்கின்ற வரை ஒரு பக்கம் சாதியில் ஆணவ படுகொலைகளை, ஆணவ குற்றங்களை செய்பவர்கள் புலகாங்கிதம் அடைகின்ற ஒரு போக்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இரண்டு போக்குகளில் ஒரு மிக முக்கியமானதாக இருப்பது என்னவென்றால், ஒன்று பல வழக்குகளில் காவல்துறையை சார்ந்தவர்கள் கூட காவல் நிலையத்திலிருந்து பெண்களை அனுப்பி வைக்கிறார்கள். காதலர்கள் வந்து தஞ்சம் புகுகிறார்கள், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி காவல் நிலையத்தில் வந்து தஞ்சம் புகுகின்ற பொழுது பொது புத்தியில் இருக்கின்ற சாதியவாதம், பொது புத்தியில் இருக்கின்ற ஒரு ஒரு வகையான மேட்டுமைத்தனம், இவற்றின் அடிப்படையில் காதலர்களை பிரித்து பெற்றோரிடம் அனுப்பி வைப்பது என்பது ஒரு வழக்கமான செயல்பாடாக இருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கிறது, தமிழகத்தில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு செயல்பாடு என்பது இங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. பியூடிஆர் என்று நம்முடைய பியூசியில் நம்மோடு இணைந்திருந்த அந்த பியூடிஆருடைய ரிப்போர்ட் இருக்கிறது. அந்த பியூடிஆரினுடைய ரிப்போர்ட் என்பது இதே போல காவல் நிலையங்களில் காதலர்கள் எங்கேனும் திருமணம் செய்ய தப்பி எங்கே சென்று விட்டார்கள் என்று சொன்னால், என் மகளை கடத்திவிட்டு சென்று விட்டார்கள் என்றோ வேறு வகையிலோ ஒரு புகாரை கொடுத்து கடத்தி வந்து அவர்களை மீட்டு வந்து பெற்றோருடன் அனுப்பி வைப்பது என்பது ஒரு வழக்கமான நிகழ்வார்கள். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமாக. திலீப்குமார் என்ற ஒரு இளைஞன் இது போல ஒரு பெண்ணை காதலித்த பொழுது அவர்கள் மதுரை பக்கம் உசிலம்பட்டி பக்கம் இதே போல செல்லுகின்ற பொழுது கேரளாவில் போய் தங்கியிருக்காங்க. கேரளாவில் போய் அவர்களை இதே போல ஒரு புகாரை கொடுத்து பெண் வீட்டாரை சார்ந்தவர்கள், அந்த பையன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வராங்க. ஒரு 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 கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் கட்சி நின்று சண்டை போடுது, 200 பேர் கூடி நிற்கிறாங்க, அவர்களை மீட்டு அவர்களை அவர்களிடமிருந்து பிரித்து பெற்றோரிடம் அனுப்பி வைக்கிறது காவல்துறை. 200 பேர் தடுக்கிறாங்க. மீண்டும் அந்த பொண்ணு திரும்பி போ வருது, வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருக்கு, மீண்டும் காதலோடு போக போகுது, மீண்டும் பிடித்து வருகிறார்கள். அடுத்த நாள் வந்து அந்த பிள்ளை தற்கொலை செய்து கொண்டது என்று அந்த வழக்கு முடிக்கப்படுது. அந்த வழக்குக்காக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் தாக்கல் செய்த வழக்கு, திலீப் குமார் வர்சஸ் செக்ரட்டரி. இந்த வழக்கில் வந்த ஒரு தீர்ப்பு என்பது மிக முக்கியமான ஒரு வழக்கு, அதை பற்றி பின்னாடி விரிவாக பேசுவாங்கன்னா அது போல. தடுப்பு நடவடிக்கைகள், இந்த வன்கொடுமை நடக்கின்ற பொழுது, ஆணவ படுகொலைகள் நடக்கின்ற பொழுது எது போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து அந்த காவல்துறை தடுக்கலாம், அந்த அந்த குற்றம் நடைபெறாமல் எதிர்காலத்தில் நடைபெறாமல் எப்படி தடுக்கலாம் என்பதற்கு உயர்நீதிமன்றம் ஒரு 5 வழிகாட்டு நெறிமுறைகளை அந்த வழக்கில் வந்து கொடுத்துருக்கு. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்தினாலேவே ஆணவ படுகொலைகள் நடைபெறுவதற்கான சூழல்களில் ஒரு 50% சூழல்களை தடுத்து நிறுத்திவிட முடியும் இமீடியட்டா. ஒரு சட்டம் வரவுறைக்கு காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, முதலமைச்சரினுடைய தயவை நாடிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே வந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டியது என்பது காவல்துறையின் கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை. அப்போ அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று பொலிட்டிக்கல் லாபி செய்வதற்கு பதிலாக தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அளவில் வந்து ஒரு சின்ன விஷயங்களை செய்வதன் மூலமாக ப்ரிவென்டிவ் மெஷர் என்பதை இந்த வழக்கில் கொண்டு வந்து விட முடியும். காவல்துறை அவர்கள் சொல்கிறார்கள் மாவட்டம் தோறும் இதற்காக ஒரு ஸ்பெஷல் செல்ல தமிழக அரசு உருவாக்க வேண்டும், 24 மணி நேரம் டோல் ஃப்ரீ நம்பர் தரும். இந்த ஸ்பெஷல் செல் என்பது சமூக நலத்துறை அதிகாரி, காவல்துறை எஸ்பி, கலெக்டர், இந்த 3 பேரும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்.
அந்த 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 டோல் ஃப்ரீ நம்பர்ல ஒரு புகார் கொடுத்தாங்க என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா அந்த புகார் என்பது ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு எஃப்ஐஆர் ஆக மாறிவிடும். இமீடியட்டா புகார் என்பது இமீடியட்டா எஃப்ஐஆர் ஆக மாற வேண்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு 4-5 வழிகாட்டி நெறிமுறைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபண்டை வந்து உருவாக்குது நீதிபதியினுடைய தீர்ப்பு 2014. இப்போ இதை நோக்கி நாங்கள் இதை ஓரளவுக்கு நடைமுறைப்படுத்தினால் அந்த பொது ஒரு சட்டம் ஒருமுறை அதை அதை செய்பவர்கள் செய்யட்டும், ஆனால் இதை நாம் நடைமுறைப்படுத்தலாம் என்று சொல்லி மக்கள் சிவில் உரிமை கழகம் தோழர் கௌசல்யா நாங்கள் வந்து அதற்கான ஒரு வேலைகளை தொடர்ந்து இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். நண்பர்களே, இத்தோடு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்.